Hi friends, welcome to our new YouTube channel. நம்ம சேனல் பேர் என்னன்னா டிப்ஸ் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம காட்ட போற டிப்ஸ் என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருந்த டிப்ஸ் தான். எப்படி நம்ம காசை சேவ் பண்றது பண்றேன். அப்புறம் ஒரு உண்டி வாங்கணும்னா கூட நீங்க எப்படி உண்டி வாங்குவீங்க, ஒரு கடைக்கு போய் காசு கொடுத்து தான் நீங்க உண்டி வாங்குவீங்க. அந்த மாதிரி மண்ணு நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகுது, அதனால மண்ணு கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா ஒயிட் போர்டு வச்சிருக்கோம், ஒயிட் போர்டு வச்சிருக்கும் போது அதுக்கும் நம்ம காசு போடுறோம். ஆனா ஒயிட் போர்டு கூட அந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம், காசு போடாம ஏன் ஒயிட் போர்டு நம்ம வாங்கிக்கலாம். காசு போடலாம், ஆனா நம்ம அந்த ஒயிட் போர்டு ஒரு 500னா, இப்ப நம்ம ஒயிட் போர்டு செய்யணும்னா ஒரு 200 இல்ல ஒரு 50 ருபீஸ்லயே நம்ம செய்யலாம். அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுக்குறேன்னா, நோட்டீஸ் போர்டு எப்படி நம்ம வீட்லயே செய்யறதுன்னு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம காசு பத்தி காட்டலாம். இன்னைக்கு நான் எப்படி நான் எப்பவுமே நான் எப்படி உண்டி போடுறேன்னா, இந்த பாருங்க காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நான் பாக்ஸ் வாங்கிப்பேன். பாக்ஸ் வாங்கிட்டு இங்க வந்து மேல வந்து ஒரு ஓட்டை போட்டுப்பேன். ஓட்டை போட்டுக்கிட்டு நானே ஏதாவது மார்க்கர்ல எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த டேட்டுக்குள்ள நான் இவ்வளோ காசு போடணும் இல்ல இவ்வளோ ரொம்பின்னு. அதனால ஒரு மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ காசு இருக்குன்னு நானே பார்ப்பேன். அந்த மாதிரி நானே உண்டி செய்யறேன். இந்த மாதிரி உண்டி செய்யறதால நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகுது. நம்ம எங்கேயாவது கடையில போய் கேட்டோம்னா அவங்க நம்மளுக்கு உண்டி கொடுப்பாங்க, அது ஒரு 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ரொம்பலாம் நீங்க காசு போட வேணாம், அதனால காசு நம்மளுக்கு சேவ் ஆகுது. நான் வந்து இவ்வளோ காசு போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுலயும் நான் நிறைய எழுதி வச்சுப்பேன் மார்க்கர்ல, அதனால நீங்களும் அந்த மாதிரி உண்டி செஞ்சுக்கலாம். இது ஒரு டிப்ஸ். இப்ப அடுத்து என்னன்னா, இதை காட்டுற வெயிட் பண்ணுங்க, நோட்டீஸ் போர்டு. நோட்டீஸ் போர்டு என்னன்னா, நோட்டீஸ் போர்டு பண்ணணும்னா நீங்க நம்ம பின்னாடி என்ன வைக்கிறோம், ஒரு கார்ட்போர்டு அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் நோட்டீஸ் போர்டு. ஸ்கூல்லையும் நான் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சின்ன வயசுல பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனா இப்ப திரும்பி எனக்கு அந்த ஐடியாலாம் வந்துச்சு. எப்பத்துலேருந்து அந்த ஐடியா இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க காட்டுறேன். இதுதான் நம்ம நோட்டீஸ் போர்டு. பாத்தீங்களா, நான் முன்னாடியே நான் லெசன் எல்லாம் எழுதி வச்சு உங்களுக்கு முன்னாடியே வீடியோ காட்டினல, உங்க நம்ம ஸ்டடி லாக்ல உங்களுக்கு காட்டினல, நம்ம எப்படி எப்படிலாம் நோட்டீஸ் பண்றோம்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு கார்ட்போர்டு இல்ல ஒரு அட்டை நம்ம எடுத்து இதோ இந்த மாதிரி நான் குத்தி வச்சுப்பேன். அதனால குத்தி வைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்டேஷனரி வாங்கணும். ஸ்டேஷனரி இது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். கலர் கலரா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆகும், ஆனா இது அப்படி இல்ல, கோல்டு, நல்லா கோல்டு, நல்லா கோல்டு கலர்ல இருக்கும், நல்லா ஷைனியா இருக்கும். அதனால அது எவ்வளவு, இது எவ்வளவுன்னா 13 ருபீஸ்க்கு தான் நம்ம வாங்கினது. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மாதிரி நான் இப்ப நான் நிறைய அன்பாக்ஸ் எல்லாம் பண்றேன்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர பிளிப்கார்ட்ல இருந்து வர்றது இல்ல அமேசான்ல இருந்து வர்றது, நான் எல்லாமே போர்டு எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அந்த போர்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது நீங்க பாத்திருப்பீங்க நம்ம, இது வந்து இந்த மாதிரி போர்டு. இந்த மாதிரி போர்டில் கூட நான் அடுத்த இது அந்த லெசன் அடுத்த லெசன் நான் குத்தி வச்சுப்பேன். அது நான் எங்கேயாவது நான் செவரில் வச்சுப்பேன், இல்லை எங்கே வேணால் நான் வச்சுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் போர்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒயிட் போர்டு இப்போ எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒயிட் போர்டுக்கு என்னன்னா ஒயிட் கலரில் இருக்குது, பின்னாடி வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒயிட் போர்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமா, கொஞ்சம் யோசிங்க. சில பேருக்கு ஐடியா வந்திருக்கும். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் என்னன்னா, அந்த ஒயிட் போர்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு லேமினேஷன் நம்ம வாங்கிக்கணும். லேமினேஷன் எப்பயுமே நம்மளுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது, எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது ஆகுதோ, நம்ம லேமினேஷன் வாங்கிக்கணும். நம்ம லேமினேஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம செவில் ஒட்டி வச்சுக்கலாம், இல்லை லேமினேஷன் எங்கேயாவது நீங்கள் தொங்க கூட விட்டுடலாம். அங்கே விட்டுட்டு நீங்கள் மார்க்கரில் எழுதினீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு கலர் இருக்கு, என்ன கலர் வேணா இருக்கு. நான் ஒயிட்னா ஒயிட் மட்டும்தான் நான் எழுதிட்டு இருக்கேன், பின்னாடி எனக்கு கலர் சேஞ்ச் ஆகல. இதே உங்கள் வீட்டில் பெயிண்ட் வேற ஏதாவது கலர்ல இருந்துச்சுன்னா பிங்க் போர்டுன்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி நம்ம மார்க்கரில் என்ன மாதிரி மார்க்கரில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இது ஒரு டிப்ஸ். அப்புறம் வேற என்னன்னா, Thank you, have a nice day. Tata, bye, cheers.